அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 3 மாதங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிறு விழிப்புணர்வு பதிவை அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரமாகும். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கும் ஆற்றல் பெற்ற மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 12 இடமான அயன சயன சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்வது சற்று மனரீதியாக ஒரு தெளிவற்ற தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகளையோ பொருளாதார ரீதியாக சிக்கல்களையோ பெரிதாக ஏற்படுத்த மாட்டார் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் தொழிலுக்கு அதிபதியும் உங்களது லாபஸ்தானாதிபதியுமான சனி பகவான் உங்களது 11 இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலிமையுடன் அமர்ந்திருப்பதும் தொழில் ரீதியாக நிச்சயம் ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த 3 மாத கால அளவில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அது மட்டுமல்லாமல் பாவகிரகமான ராகு பகவான் 3, 6, 11 இடத்தில் இருந்தால் மிக சிறப்பு என்ற விதிக்கேற்ப ராகு பகவான் உங்களது 3 இடத்தில் ஏப்ரல் மாதம் வரை சஞ்சாரம் செய்வது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும். குரு பகவான் 12 இடத்தில் இருப்பதால் ஒருவித மந்த போக்குகளும் தயக்க குணங்களும் சோம்பல்களும் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். யாருடனும் பேச பிடிக்காது, எந்த செயல்களையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறையும். சிறு தோல்வி வந்தாலும் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது போன்ற ஒரு மனவேதனை உங்களுக்கு ஏற்படலாம். இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். இதை நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மையாகும். அதே போல எப்பொழுதுமே குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் வீட்டிற்கு அதிக நன்மைகளை செய்வார் என்ற விதிக்கேற்ப குரு பகவானது அருமையான பார்வைகள் என்று சொல்லக்கூடிய 5, 7, 9 பார்வைகளாக உங்களுடைய 4 இடமான தாய்ஸ்தானத்தையும் உங்களது 6 இடமான எதிரி நோய் ஸ்தானத்தையும் உங்களது 8 இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் ஒரு சேர பார்ப்பதால் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆற்றல் இனி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம். குரு பகவான் உங்களது தாய்ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த சிறு சிறு உடல் பாதிப்புகள் நிவர்த்தியாகும். தாய்வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இனி தீர்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். அதே போல 4 இடம் என்பது வாகனம் வீடு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமாகும். அந்த வகையில் புதிய வாகனம் வாங்க வேண்டும், புதிய வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் இந்த 3 மாத கால அளவில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகள் தங்கு தடையின்றி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தனவரவு முன்பு இருந்ததை விட சற்று நன்றாகவே இனி உங்களுக்கு அமையும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் ஏற்படும். அதே போல குரு பகவான் உங்களது 6 இடமான கடன் ஸ்தானம் எதிரிஸ்தானத்தை பார்ப்பதால் கடந்த காலங்களில் தேவையற்ற கடன் பிரச்சனையால் மனதளவில் பெரிதாக பாதித்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த கடன்களை அடைக்கக்கூடிய திடீர் யோகங்கள் ஏற்படும். இதுவரை இருந்த தேவையற்ற கடன்கள் இனி மெல்ல நிவர்த்தியாகும். கடந்த காலங்களில் குரு பகவான் உங்களது 11 இடமான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் விரயஸ்தானத்தில் இருந்ததால் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். லாபத்தை விட நஷ்டங்களே அதிகமாக இருந்திருக்கும். வாழ்க்கையே சில சமயம் வெறுப்புக்குள்ளாகி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது குரு பகவான் 12 இடத்தில் இருக்கிறாரே, இன்னும் அதிக சோதனை வருமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த இரக்கமான சூழல்கள் இனி நீங்கி பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வுகள் ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள் இனி கட்டுக்குள் வரும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களும் இனி ஏற்படும். தனியார் தொழிலில் பணிபுரிகின்ற மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது தனியார் தொழில் ரீதியாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் இனி மெல்ல நிவர்த்தியாகும். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ கடந்த காலங்களில் தடை ஏற்பட்டிருக்கலாம். குரு பகவான் உங்களது எதிரிஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் உண்டாகும். உங்களுக்கு திடீரென்று சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகள் இந்த 3 மாத கால அளவில் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல சுயதொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், கடை நடத்துபவர்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் முதலீடு செய்த பணத்தை விட லாபம் என்பது மிக குறைவாக இருந்திருக்கும்.
சிலர் சுயத்தொழிலை விட்டு வேறு வேலைக்கு கூட சென்று விடலாமா என்கின்ற அளவிற்கு மனப்போராட்டங்களும் வழிகளும் மிக அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 3 மாத கால அளவில் தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படும். நீங்கள் நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலியமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இனி உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலங்களில் சுயத்தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான நல்ல சூழல்கள் இனி ஏற்படும். மறைமுக எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதன் மூலியமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இனி அதிகரிக்கும் என்றே குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பார்ட்னருக்கும் குரு பகவான் 12 இடத்தில் இருந்தாலும் ராஜகிரகங்களான ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வலிமையாக இருப்பதால் கூட்டு தொழில் ரீதியாக இருந்த சில பல பிரச்சனைகள் இனி நீங்கி கூட்டு தொழிலில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பார்ட்னருக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தொழில் ரீதியாக சீரான வளர்ச்சிகளும் நல்ல உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இனி உங்களுக்கு அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் ஐடி துறையை விட்டு வேறு துறைக்கு கூட செல்லலாமா என்கின்ற அளவிற்கு கடுமையான மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இனி ஐடி துறை ரீதியாக உங்களுக்கு மேலான வளர்ச்சிகள் ஏற்படும். நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் சில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று தொழில் செய்யக்கூடிய யோகங்களும் அதன் மூலியமாக பொருளாதாரம் உயர்வடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த 3 மாத கால அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை போராட்டமே வாழ்க்கையாக பலருக்கு தொழில் ரீதியாக அதிகப்படியான சிரமங்களும் மன உளைச்சல்களும் அதிகமாகவே இருந்திருக்கும். தொழில் ரீதியாக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் முன்னுக்கு வர முடியவில்லையே என்கின்ற வலியும் ஆதங்கங்களும் உங்களுக்கு அதிகளவில் ஏற்பட்டிருக்கலாம். பலர் வெளிநாட்டிற்கு அவசரப்பட்டு வந்துவிட்டோமோ என்கின்ற மாய எண்ணங்கள் கூட உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இனி மெல்ல நிவர்த்தியாகி வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக உயர்வுகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகன சேர்க்கைகளும் புதிய வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களும் இனி உங்களுக்கு ஏற்படும். தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் நெடுநாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இந்த 3 மாத கால அளவில் திடீரென்று அமையக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் 12 இடமான அயன சைன சுகஸ்தானத்தில் இருப்பது நன்மையாகும். அந்த வகையில் சம்பந்தமில்லாமல் திருமணம் தடையற்பட்டு கொண்டே போன ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 மாத கால அளவில் திடீரென்று திருமணம் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு. அதனால் திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிக முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல வரன் விரைவில் அமையும் என்றே குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு உடல் ரீதியாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் முடிக்கொட்டுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பல் சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். மனதில் ஏதோ ஒரு பாரம் அழுத்துவது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு வெகுவாக பாதித்து தூக்கமின்மையும் இது போன்ற பல சிரமங்களும் உங்களுக்கு அதிகளவில் உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கலாம். அவையெல்லாம் இனி மெல்ல நிவர்த்தியாகி உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இனி அதிகரிக்கும் என்றே குறிப்பிடலாம். இந்த சூழ்நிலைகளுக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சென்று சுவாமி அபிஷேகத்திற்கு இளநீர், பன்னீர், கரும்புச்சார் இந்த 3 கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். சகல துன்பங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.